இந்த வீடியோவில் ஜி தமிழ் இல்லை ஜி நெட்ஒர்க் பார்க்குறவங்க கண்டிப்பாக லாஸ்ட் அடிக்க பாருங்கள். நிறையா முக்கியமான விஷயம், அதிலும் புது டப்பிங் சீரியல்ஸ் பற்றி இந்த மாதிரி நிறையா விஷயம் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ரீசெண்ட் டைமில் கூட நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருந்தோம், ஜிக்கும் சோனிக்கும் மெர்ஜர், அதில் வந்து ப்ராப்ளம் நிறையா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். இப்போ இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குது. அதாவது இந்த ஜி நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் ரொம்பவே லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடி கடன் இருக்குது. நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. இந்த ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜி சோனி இந்த ரெண்டு நெட்ஒர்க் பற்றி ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜி நெட்ஒர்க்குக்கும் ஸ்டார் நெட்ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ப்ராப்ளம்லாம் போயிட்டுருக்குது. இந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஜி இப்போதைக்கே வந்து என்ன ஆரம்பிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்க எடுத்துகிட்டு டிவி ஷோஸோட பட்ஜெட் எல்லா சீரியலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்தியில் சீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆடம்பரமாக எக்ஸ்பென்சிவாகலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா செலவு பண்ணுவாங்க. எல்லா சீரியல்களினாலும் குறிப்பிட்ட சீரியல்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க பட்ஜெட்லாம் குறைச்சிருக்கிறாங்க. இது ஜி, அதாவது வெறும் ஜி டிவி மட்டும் இல்லை, ஜி நெட்ஒர்க்குக்கெலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஜி நெட்ஒர்க்கை சேர்ந்த மற்ற லாங்குவேஜ் சேனல்களை வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணுறதுக்கு கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. அதுலேயும் குறிப்பாக ஜி தமிழை பற்றி சொல்லியே ஆகணும். இதுக்கப்புறம் அந்த மாதிரி பட்ஜெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா புது சீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். அதுக்கு பதில் நெட்ஒர்க் சேனல் வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் சீரியல்ஸை போடுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அப்ரோச் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் புதுசாக ஒரு சீரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணி ஒரு புது சீரியல் எடுக்கிறது ஆல்ரெடி நல்லா ஓடி இருக்கிற ஒரு ஹிந்தி சீரியலோ இல்லை வேறு லாங்குவேஜ் சீரியலோ இவங்க டப் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜி தமிழ் இதுக்கப்புறம் புதுசாக ஓன் லாங்குவேஜ் சீரியல் வந்தால் பரவாயில்லையா இல்லை டப்பிங் சீரியல்ஸ் வந்தால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.